Hello friends, welcome to our channel Aroma Recipes. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிராப் கிளீனிங் டெக்னிக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சீஃபுட்ஸ்ல கிராப்ங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ் தான். ஸோ ஆனால் அதை கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாருமே டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஹெசிடேட்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. பட் கிராப் கிளீனிங்கிறது எவ்வளோ சிம்பிள்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கிராப் எடுத்துட்டோம், டாப் எண்டில் இருக்கிற ரெண்டு லெக்ஸ் மாதிரி இருக்கிறது நமக்கு வேண்டாம், அது வேஸ்ட்டில் போட்டுடலாம். தென் சைடில் சின்ன சின்ன லெக்ஸ் இருக்கும், அதில் பிளாக் கலராக இருக்க போர்ஷனை மட்டும் எடுத்துடலாம். கையால் உடைச்சாலே வந்துடும், நைஃபோ சிசோஸோ தேவையில்லை. ரெண்டு சைட்லேயும் அந்த பிளாக் போர்ஷனை மட்டும் எடுத்துருவோம். ஒயிட் போர்ஷன் நமக்கு வேணும், அதில் ஃப்ளஷ் இருக்கும். இந்த லெங்க்த்தியாக இருக்க அந்த லெக்ஸ் வந்து நம்ம அப்படியே போடணாலும் போட்டுக்கலாம், இல்லைனா கட் பண்ணி எடுத்துடலாம். நான் அதை எடுத்துட்டேன். அந்த லெக் வச்சு இந்த வி போர்ஷன் மாதிரி இருக்கிறத ஜஸ்ட் நீங்கள் புல் பண்ணிங்கனாலே அது மேலே வந்துடும். எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸியாக வந்துடும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஓடு கலண்டுரும். உள்ள பூ மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துடலாம், அது வேஸ்ட். இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன், டாப் எண்டில் இருக்கிற ரெண்டு லெக்ஸ் வேண்டாம். தென் பெரிய லெக்ஸை வந்து நான் உடச்சி எடுக்கிறேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போட்டிங்கன்னா கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விஷ் தான். மேக்ஸிமம் கிளீனிங்க்கு 1 மினிட் கூட ஆகாது, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். தென் அந்த பிளாக் போர்ஷன்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், வேண்டாம், அது வேஸ்டில் போட்டுடலாம். எடுத்துட்டோம். தென் சேம் அஸ் பிஃபோர், நம்ம அந்த சின்ன லெக் வச்சு அந்த வி போர்ஷனை எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் மேலே தூக்கினாலே வந்து அது வந்துடும். தென் அந்த பேக் போர்ஷனில் இருக்க அந்த ஓடை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற அந்த பூ மாதிரி இருக்கிறத வேஸ்டில் போட்டுடலாம். எல்லாமே வந்து சாஃப்டாக தான் இருக்கும், எஃபர்ட் போட்டு எடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஈஸியாக எடுத்தாலே வந்துடும். ரெண்டு பக்கமும் இருக்கிறது வந்து எடுத்துடலாம். தென் சென்டரில் இருக்க வேஸ்ட்டை வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரன்னிங் வாட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வெசலில் தண்ணி வச்சு எடுத்துக்கலாம். பட் ரன்னிங் வாட்டர்னால் பெஸ்ட்டு, கிளீனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லா கிராபையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஆஃப் 1 மினிட் தான் அதுக்கு ஆகும். தென் ஃபைன்லி ஒரு வாட்டரில் வந்து நான் ஜஸ்ட் அதை அலசி எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து எப்படியும் சின்ன சின்ன வேஸ்ட்டு இல்லை சாண்டு ஏதாவது இதில் ஒட்டியிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். எடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணி அதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வந்து வாஷ் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். சீ ஃபுட்னாலே அதில் வந்து ஒரு மைல்டாக ஒரு ஸ்மெல் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு நம்ம உப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப இருக்காது. நம்ம வந்து குக் பண்ணால் கூட அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் வரவே வராது. ஸோ அதனால் நம்ம வந்து உப்பு வந்து கண்டிப்பாக போட்டு சீ ஃபுட்க்கு வந்து க்ளீன் பண்ணணும். டர்மரிக் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து உப்பு தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். இவ்வளோ தான், ஜஸ்ட் ஃபைன்லி ஒரு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணிட்டோம், ஹெசிடேட்டிங்கோ டிஃபிகல்ட்டிக்கோ எதுவுமே இல்லை. கிராபை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். எல்லா வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.